வணக்கம். நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். ரெண்டு கையும் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா கையில் தானே நம்ம அடி போடுறோம், ஃபஸ்ட்டு கையை உடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் திருப்பி அடிக்க முடியல, ரெண்டு கையும் பஞ்ச் பண்ண முடியல, அப்படி ஆயிடுச்சு. சரி, அது அப்புறம் தசிலாம் உங்களை அப்புறம் கவனிச்சிக்கலாம். இப்போ நான் முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும். நவம்பர் 2022 இங்கேருந்து நான் கன்னியாகுமரி கிளம்புறேன், ரயிலில் போய் சேர்றேன். இந்த திருநெல்வேலி கிளம்பும் போதெல்லாம் இதமான காற்று உடம்பு ஃபுல்லாக வீச்சுது. அந்த காற்று வரும்போதே நான் எழுந்துக்கிட்டேன், தூங்கிட்டு இருந்தவன் எழுந்துட்டேன். ஸோ ஏதோ ஒரு குழி பிரதேசத்துக்கோ ஏதோ ஒரு புண்ணிய மண்ணுக்கோ அடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோங்கிறத கண்டுபிடிச்சி தூக்கம் தெளிஞ்சு இறங்கினேன். இறங்கி நம்ம கிளினிக்கு போனேன் ஆயுர்வேதிக்கு. அதுக்கப்புறம் ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன், அப்படி போயிட்டுருச்சு. அப்போ தான் நண்பர் அகத்தீஸ்வரன், அவர் வந்து சகோ சகோன்னு தான் கூப்பிடுவார், சகோதரரே சகோதரரேன்னு தான் கூப்பிடுவார். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் அங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்பத்துக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 110 பாடல் பக்கமாக அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் எனக்கு அனுப்பி வச்சார். இந்த பாடலாம் பிடிப்பாக அனுப்பி வச்சு படிக்க வச்சார். இதெல்லாம் பாருங்கள் சந்தன், ஏதோ கரம்பிடி பாடலாம் போகிறதா கமெண்டில் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு தான் ஏதாவது போடுங்க. அப்புறம் கல்கி அறிமுகலாம் எடுத்தீங்களே, அது எப்படி, அதெல்லாம் மேட்ச் ஆகுதா, யாருக்குலாம் மேட்ச் ஆகுது அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. அந்த அறிமுகலாவில் நாயகன் இருக்காரா அப்படின்னு கேட்டார். இருக்கலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டேன், எதுவும் வழிபடியாக சொல்லலை. அதுக்கப்புறம் நான் கன்னியாகுமரி கிளம்புனேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாரு. சரிங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா படை சூழல் நம்ம கூட எப்பவுமே 22 மெடிக்கல் ட்ரிப் பசங்க ப்ளஸ் டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்போர்ட்ஸோடு தான் நான் ஒர்க்குக்கு போவேன், ஒர்க்குக்கு வருவேன். எனக்கு அது இண்டிவிஜுவலாக இருக்கிறது தான் பிடிக்கும், கூட்டத்தோட கூட்டமாக விட தனிமை தான் ரொம்ப பிடிக்கும். உயிர் பயம் ஒரு கடுகளவும் கிடையாதுன்னு வைங்களேன். அதே நேரம் அங்கே போனப்போ ரீச் ஆனதும் அகத்தீஸ்வரன் சொன்னார், இப்படி வந்துட்டேன் சகோ, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஃபேமிலி ஞாபகமாக இருக்குது, குழந்தை ஞாபகமாகலாம் இருக்குது அப்படின்னப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே காலம் நம்மளை வச்சு செய்யுது, நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து உங்கள் பயணத்தை தொடங்குங்க அப்படின்னாரு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் ஃபஸ்ட்டு அவர் 110 பாட்டு அனுப்பினார், அவர் குறையாக படிச்சிருக்கேன். பேலன்ஸ் பாட்டெலாம் அனுப்புனா அகத்தீஸ்வரன் இன்னும் 136 பாடல் வரைக்கும் அனுப்பிச்சு விட்டு எல்லாம் நல்லா படிங்க சகோ, ஃபுல்லாக படிங்க சகோ, கரெக்டாக படிங்க சகோ அப்படின்னா. சரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டேன். நிறைய குறிப்பெடுத்தேன், கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆகிட்டே போயிட்டுச்சு. சரி அப்பயும் நான் டிக்ளேர் பண்ணிக்கல, அப்பயும் நம்ம தான் கல்வி அவதாரம், நமக்கு தான் அந்த அடையாளங்கள் பெரும்பாலும் பிறந்தது, நம்மளை தான் தண்ணியிலே உணர வைக்கிது, தட்டி எழுப்புது அப்படிங்கிறத நான் யாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டதில்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணேன், அகில திருட்டு அம்மானை எனக்கு துரைன்னு நண்பர் சேர்மன் துரைட்டு கேட்டேன். பிடிஎஃபாக நம்ம நான் அகிலின் நான் எல்லாம் உள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது குழுவில் எடுத்துமே அந்த அகில திட்டு அம்மானை கிடச்ச அனுப்பு. ஃபஸ்ட்டு ரஞ்சித் திட்டு கேட்டேன், அப்புறம் சுதர்ஷன் கேட்டேன், ஒரு 4-5 பேர்ட்ட கேட்கும்போது துரை அனுப்பிச்சு வச்சான். ஓகே, அகில திட்டு அம்மானையும் ஒரு நாள் படித்தேன், மேலோட்டமாக படித்தேன், முக்கியமான பாடல்கள்லாம் படித்தேன். அப்படி படிக்கும்போது எல்லாம் முடிச்சிட்டேன். சரி அப்புறம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கே சொன்ன பண்ண முடியல, ஒரு கால்குலேஷன் போட இன்டர்வியூஸ் பேசியிருப்பேன், நானும் கபில் தேவையாகவும் பேசணும்போது அப்புறம் ஒரு கால்குலேஷன் போட்டேன். டிசம்பரில் ஒரு 1 நாள் இருந்தார், ஜனவரியில் தலைமை உடலுக்கு இடையான ஒரு நெருப்பு என் உடம்புல பாஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நிறைய அடையாளங்கள் பொருந்தி போச்சு, ஸோ எல்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா. அந்த காலகட்டம்லாம் போயிட்டு இருக்கும்போது நானும் அகத்தீஸ்வரனும் ஒரு முறை ஆர்குமெண்ட் பண்ணிட்டோம். கல்கி அந்தியூர் கல்கியை அறிமுகப்படுத்தினோம் இல்லையா, அந்தியூர் கல்கியை அறிமுகப்படுத்தி அவருடைய போட்டோ அவர் ரங்கநாத படம் ஃபுல்லாக படுத்து கிடக்கும், சிலை அப்படியே கிடக்கும், அது மேலே ஏறி அவர் படுத்திட்டுருப்பார், அந்த பக்கத்தில் அவருடைய மனைவியை அமர வச்சிருப்பார். அப்போது என்ன கொடுமடா இது அப்படின்னு கமெண்ட், அவர் குழுவில் வேற சேர்த்து விட்டோம், குழுவில் சேர்த்து விட்ட ஒரு நாளில் நம்ம ஆட்கள் என்னென்னமோ கேள்வி கேட்டு கிண்டல் பண்ணி துரத்தி விட்டாங்க. அருமையான மனிதர், 55 தக்கவர், இன்னமும் என்னுடன் தொடர்பில் உள்ளவர். அவர் ஃபோன் நம்பர் இருக்குது, அவர் சேனல் கூட க்ரியேட் பண்ணி தர சொன்னார், அவர் க்ரியேட் பண்ணிட்டார். என்னமோ அவரும் தர்மத்தை நல்லாப்புன்னு ஆசைப்படுறாரு, அவரும் நம்ம உள்ள ஒருவர். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு சாம அவருடைய எதுக்கு சம்பவம் அவருடைய அவர் பேசிக்கிட்ட ஆடியோலாம் குழுவுக்கு ஷேர் பண்ணேன், அவர் பிக்சர்ஸ் எல்லாம் குழுவுக்கு ஷேர் பண்ணேன் அப்படி இப்படின்னு ஆரம்பித்தான் அகத்தீஸ்வரன்.
ஏய், நம்ம தேடலுக்கு நம்ம ஆய்வுக்கு இவரும் உட்பட்டவர் தான். இவர் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. இவரை நான் தேடி போக கிடையாது. இவர் என்ன தேடி வந்து என்ன கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள், என்னுடைய ஸ்பீச்சை கேளுங்க, என்னுடைய ஆதாரத்தை பாருங்கள், என்னுடைய அடையாளத்தை பாருங்கன்ட்டுனாரு. ஸோ தேடல்வாதிகளுக்கு அதை நான் பப்ளிஷ் பண்ணேன், கண்டுபிடிக்கடா இவன் நல்லவனா கெட்டவனானு. இதில் என்ன தப்பு? இல்லை உங்களுக்குன்னு அனுப்புகிறாரு, உங்களுக்குன்னு சஸ்பென்ஸு, உங்களுக்குள்ள ஒரு பர்சனலே கிடையாதான் கிடையாது அப்படின்ட்டேன். அப்புறம் இன்னொரு நாள் கேட்டேன், ரொம்ப மூன்றாவது கண், மூன்றாவது கண்கிறாங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அது ஒன்றும் இல்லை நண்பா, அது ஒன்றும் இல்லை சகோ. ஒரு 1500 கொடுத்தா பக்கத்தில் ஓப்பன் பண்ணி கொடுத்து 1500 கொடுத்தா மூன்றாவது கண் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்களாம். அந்த 1500 இல்லாமல் தான் சகோ இப்போ நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். இல்லைனா நான் இல்லைனா நான் எப்போவே மூன்றாவது கண் ஓப்பன் பண்ணியிருப்பேன். மூன்றாவது கண் ஓப்பன் ஆகிறதுக்கு 1500 போதுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ம் சரி நண்பா பண்ணிக்கலாமா, ஏதோ ஒரு பக்கம் பணம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் பைப் பண்ணி விட்டேன். நீ எப்படி கல்வி அறிமுகளாக எவ்வளோ அரும்பாடுபட்டு அப்பேற்பட்டதெல்லாம் எடுத்தோம், அதில் எத்தனை உயிராண் மக்களை அறிமுகப்படுத்துகிறோம், அந்த கூட்டத்தில் எப்படி அதை பற்றி சொல்கிறேன், நீ கல்வி இல்லை கல்வி இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, போலி கல்விகள் தான் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த 200 பேரில் ஒருத்தன் கல்கி தெரியுமா உனக்கு அப்படின்னு நான் பல நாட்கள் விளையாட்டை இழுத்திக்கிட்டே வந்தேன். இழுத்திட்டு வந்து ஒரு நல்ல நாள் வரட்டும் சொல்லலாம்னு சொல்லி 12/2/2022 அன்னைக்கு செந்தூர் முருகன் ஆலயத்திலிருந்து நான் கல்கி அவதாரம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளர் என்று என்னை பிரகடனப்படுத்தி அதற்கான பயிற்சிகளையும் அடி உதை மிதி துன்பங்களையும் இது கூட என்னங்க வழி, அந்த பிள்ளைய மணிப்பூரில் போட்டு அடித்தாங்க பாருங்க சகோதரியா, 12 வயசு பிள்ளைய ஏலத்தில் என் குழந்தைகளை கொண்டாங்க பாருங்க, இதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. மீண்டும் ஒரு நற்றளிப்பில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ்.